அன்பிற்கினியவர்களே, நலம் தானே. இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கவிருக்கிறோம். மலர் மருந்துகள் நமக்கு என்ன தரும் என்பதை பற்றி காணவிருக்கிறோம். இந்தியா ஒரே தேசமான போது, சுதந்திரம் அடைந்த போது, சுதந்திரம் அடைந்து குடியரசு ஆன போது அதற்கான ஒரு அரசியல் சாசனம் எழுதப்படுகிறது. அந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படை என்னவென்றால், ஒவ்வொரு மனிதரும் சட்டத்தின் முன் சமம் என்பதுதான். அதே போல ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது ஒரு அடிப்படையான மனோபாவத்துடன் பிறக்கிறார். அந்த அடிப்படையான மனோபாவமானது பல திரைகளால் மூடப்படுகிறது. அந்த பல திரைகளை நீக்கி நமக்கு அந்த அடிப்படை மனோபாவத்தை காட்டுகின்ற வேலையை மலர் மருந்துகள் காட்டுகின்றன. அவை என்ன என்பதை பற்றி விளக்கமாக காணலாம். இப்ப பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல இப்ப வந்து மலர் மருந்துகளை பற்றி சொல்லித்தராங்க, இலவசமா சொல்லித்தராங்க, பல புத்தகங்களை வந்து இலவசமா உங்களுக்கு தர்றாங்க, இலவசமா பிடிஎஃப்பா கிடைக்குது, எல்லாத்தையும் நீங்க வாங்கி வைக்கிறீங்க, சிலர் படிக்கிறீங்க, சிலர் படிக்கிறது இல்ல, பலர் அந்த காணொலிகளை கேட்கிறோம், இலவச வகுப்புகளை அட்டன் பண்றோம். இதெல்லாம் நடந்தாலும் மலர் மருந்துகளை பற்றிய அறிவு முழுமையான அறிவாக கிடைப்பதில்லை. முழுமையாக அறிவாக கிடைப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க போடுற மலர் மருந்து உங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குதுன்னு அர்த்தம். உங்களால சரியான மருந்தை தேர்ந்தெடுக்க முடியலன்னு அர்த்தம். எதனால இந்த குளறுபடிகள் நடக்கின்றன? பேசுகிறவர்கள் பிரபலமாக பேசுகிறார்கள், இலவசமாக பேசுகிறார்கள், தங்களுக்கு எல்லாம் தெரிந்ததை போல பேசுகிறார்கள், ஆங்கில புத்தகங்களை படித்து அதில் உள்ளவற்றை கரைத்து குடித்தவர்களாக சொல்கிறார்கள். ஆனால் மலர் மருந்தை தேர்ந்தெடுத்து தர தெரியவில்லை. ஏன் என்றால், ஒரு மனிதனின் அறிவானது சில புத்தகங்களை கற்பதாலும், சில புத்தகங்களை மேற்கோள் காட்டுவதாலும், பல விஷயங்களை சொல்வதாலும் ஏற்படுவது அல்ல. அனுபவத்தால் ஏற்படுவது ஒன்று. இரண்டாவது, அடிப்படையான சில விஷயங்களை புரிந்து கொள்வதால் ஏற்படுது. அந்த அடிப்படையான சில விஷயங்கள் என்பது அவற்றின் தத்துவமாக செயல்படும். இந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மலர் மருந்துகளை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் எப்பொழுதும் வெற்றி பெறவே முடியாது, உங்களால் மலர் மருந்துகளை தேர்ந்தெடுக்கவே முடியாது. இந்த மலர் மருந்துகள் நமக்கு என்ன தரும் என்பதை பற்றி சொல்லும் போது, அது நமது அடிப்படையான மனோபாவத்தை மீட்டு தரும் என்று சொல்கிறோம். இந்த அடிப்படையான மனோபாவத்திலிருந்துதான் ஒவ்வொரு விஷயமாக பிரிந்து வருகின்றது. அதை மேலிருந்து கீழாக நாம் பார்த்தோமேயானால், முதலாவதாக நமது அடிப்படையான மனோபாவமானது ஒரு சராசரி மனிதனின் மனோபாவமானது. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், அதை பற்றி பலரும் தங்களது கருத்துக்களை சொல்வார்கள். இப்படி பேசுகின்ற ஒரு இடத்திலே யாராவது தன்னை பற்றியோ தனது குடும்ப விஷயங்களை பற்றியோ பேசுவார்களா என்றால் மாட்டார்கள். அதை விடுத்து ஒரு பொதுவான காரியத்தை பற்றி, ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பேசுவார்கள், அல்லது ஏதேனும் ஒரு பொதுவான பிரச்சனையை பற்றி பேசுவார்கள், அல்லது ஒரு நபருக்கு, அங்கு இல்லாத ஒரு நபருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவார்கள், அதற்கான தீர்வுகளை அவர்களே பேசுவார்கள். ஏன் இவ்வாறு ஏற்படுகின்றது என்றால், மனிதனின் அடிப்படையான குணாதிசயம் என்பது ஒரு மனிதன் தனது பிற மனிதர்கள் மீது, சக மனிதர்கள் மீது அக்கறை கொள்வது. இந்த அக்கறையானது ஒரு சராசரி மனிதனுக்கு எப்படியும் இருக்கும். நீங்க ரொம்ப பயந்தவரா இருக்கலாம், கோழையா இருக்கலாம், ஒண்ணுக்குமே ஆகாதவரா இருக்கலாம், ஆனால் உங்கள் முன்னால் ஒரு அநியாயம் நடக்கிறது என்று பார்க்கும்போது அதுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பையாவது நீங்கள் தெரிவிப்பீர்கள். ஒண்ணுமே முடியலைனாலும் அட்லீஸ்ட் அதை ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ போடவாச்சும் செய்வீங்க. உங்களால் அந்த தீமையை எதிர்த்து ஒன்றும் வினை புரிய முடியலைனா கூட, ஏதோ ஒரு சிறு விஷயத்தை, அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும், அல்லது நம்மளுடைய ஆதங்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலே ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்வீர்கள். நீங்க யாரா இருந்தாலும், நீங்க ஒரு பெரிய பயில்வானா இருக்கீங்க, அல்லது ஒரு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் மிகுந்த ஆளா இருக்கீங்கன்னா போய் அந்த அநியாயத்தை நேரடியாக தட்டி கேட்டு விடுவீர்கள். அப்படி இல்லாத போதும் கூட, துணியாதவராக இருந்தாலும் கூட, உங்களால் ஒரு சிறு எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்வீர்கள். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிறர் மேல் அக்கறை இல்லாமல் போவது என்பது ஒரு முதல் போர்வையாக உங்களது மனோபாவத்தை மூடுகிறது.
இப்ப பிறர் மேல அக்கறை இல்லாட்டி என்னங்க ஆகும் அப்படின்னா வாழ்க்கையில விரக்தி வர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில எதுவுமே வந்து ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொள்ள முடியாது. கண்ணதாசன் அதுக்காக என்னதான் சொல்லுவாரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நீ எந்த லெவல்ல இருந்தாலும் உனக்கு மேல உள்ளவங்களை பார்த்தேனாலோ உனக்கு அடுத்தவங்க மேல அக்கறை இல்லாட்டியோ உனக்கு என்ன மிஞ்சும், நீ வந்து விரக்தி தான் மிஞ்சும் உனக்கு. அப்ப நீ வந்து எல்லாரோடையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது நீ இருக்க உனக்கு மேல உள்ள மட்டும் பாக்குற, அம்பானியை மட்டும் பாக்குற, அம்பானி அப்படி இருக்காரு நான் இப்படி இருக்கனே அப்படின்னு நினைக்காம உன்னை காட்டிலும் கீழ்மட்டமாக இருப்பவனையும் சேர்த்து நீ பார்க்கும்போது என்ன நிகழ்கிறது, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, உனது மனம் நிம்மதியை நாடும் என்று கண்ணதாசன் கூறுகிறார். அப்பொழுது பிறர் மேல் அக்கறை குறையும் போது உங்களுக்கு மிக மிக ஒரு குணாதிசயங்கள் மாறுபட்டு கொண்டு வருகிறது. அந்த குணாதிசயமானது விரக்தி, சலிப்பு போன்றவற்றை உங்களை தள்ளுகிறது. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, இந்த விரக்தி கசப்புணர்வினால் என்ன செய்வீங்கன்னா உலகத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும், எந்த ஒரு சம்பவத்திற்கும் உங்களோட ரியாக்ஷனை அதிகமாக காட்ட ஆரம்பிச்சுவீங்க. அதாவது ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, நீங்க வந்து உலகம் வேறு நீங்கள் வேறு, தனியா நின்று நீங்க உலகத்தில் நடக்கும் சம்பவங்களை பார்க்கற வரையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேப்பர்ல ஒரு நியூஸை பாக்குறீங்க, லாரி ஏறி 10 பேர் செத்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா லாரி ஏறி செத்தவங்கள உங்க ஊர்க்காரர் ஒருத்தர் அப்படின்னா அது உங்களை பாதிக்கும். அப்ப உலகத்தினோடு நீ ஒட்டும் போது, உலகத்திற்குள் நீ நுழைந்து அதன் உள்ள சம்பவங்களுக்கு அனைத்திற்கும் உனது எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விரக்தியினால் கசப்பினால் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் உன்னுடைய ஆதங்கத்தையோ எதிர்ப்பையோ பதிவு செய்து கொண்டே வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படும் ஒரு நபராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்ப என்ன நடக்கும், நீங்க வந்து தனிமையை நோக்கி சென்று விடுவீர்கள். தனிமைதான் உங்களுக்கு பரிசாக அமையும். இவையெல்லாம் ஒவ்வொரு போர்வையாக உங்களது அடிப்படை மனோபாவத்தை மூடிக்கொண்டே வரும். இந்த தனிமை என்ன தரும், தனிமை எப்படி இருக்கும், நீங்க போய் ஒரு பேச்சுலர் ரூம் பாருங்க, ஒரு பேச்சுலர் ரூமுக்கும் ஒரு திருமணமான நபரின் ரூமுக்கும் என்னங்க வித்தியாசம், ரெண்டு பேரும் அறை எடுத்தே தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும், ஒரு திருமணமான நபரின் அறை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தனிமையானது திருமணமான நபரை அண்டாது. அவரு தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, தனக்குன்னு குழந்தைகள் இருக்கார்கள் என்று எண்ணுவார். ஆனால் இந்த பேச்சுலர் என்ன பாரு, இஷ்டத்துக்கு இருப்பார், எதுலையுமே அக்கறை இல்லாம இருப்பார், ஷேவ் பண்ண மாட்டாரு, வேலைக்கு போறவரா இருந்தா சீக்கிரம் கிளம்பி போவாரு, ஞாயிற்றுக்கிழமையில படுத்த படுக்கையா இருப்பாரு, எந்த ஒரு விஷயத்திலும் அக்கறை காட்ட மாட்டார், எப்பயும் போலயே இருப்பாரு, இருந்தா பாப்போம் இல்லாட்டி இருப்போம், இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அவரே மறுபடியும் என்ன செய்வாரு, எந்த ஒரு விஷயத்திலையும் உறுதி இல்லாம நடந்துக்குவாரு, ஃப்ரெண்ட்ஸ் வந்தா தண்ணி அடிக்க போலாம் இல்லாட்டி பேசாம இருப்போம் சாப்பிட போவோம், இந்த மாதிரி ஒரு அக்கறை இன்மை தோன்றிவிடும் இந்த தனிமையினால். இந்த தனிமை உங்களுக்கு என்ன வழங்கும் என்றால், ஒரு அக்கறையின்மை, வாழ்வின் மீதான அக்கறையின்மையை பிரதிபலிக்கும். இது கடைசியா எங்க போய் முடியும்னா, பயத்துல போய் முடியும். நமக்குன்னு யாரும் இல்லையோ, நமக்கு ஏதாவது நிகழ்ந்துருமோ போன்ற பலவிதமான பயங்களில் உங்களை கொண்டு போய் தள்ளும். இப்படியாக ஒவ்வொரு போர்வையாக முடிக்கொண்டே வருவதில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பயம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவர் கடைசி நிலைக்கு சென்று விட்டார், அல்லது அவர் வந்து மனநோயாளி ஆவதற்கான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாருங்கிறது அர்த்தமாயிரு. இந்த சராசரி மனிதனானவன் இந்த விதமான திரைகளால் மூடப்பட்டதே இருக்கிறான். அப்ப அவனோட அடிப்படையான மனோபாவம் என்பது, அவன் பிறந்த போது இருந்த அந்த மனோபாவமானது, அல்லது அவன் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தானோ அந்த மனோபாவமானது அனைத்து விதமான போர்வைகளால் மூடப்பட்டு இருக்கிறது. இந்த போர்வைகள் ஒவ்வொன்றையும் நீக்கி உங்களது அடிப்படை மனோபாவத்தை தரும் சக்தியை இந்த மலர் மருந்துகள் உங்களுக்கு வழங்குகின்றன. ஒவ்வொரு விஷயமாக இவை நீக்கிக் கொண்டே வருகின்றன. இவ்வாறு நீக்கும் போது என்ன நடக்கும் என்றால், உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றி ஏற்படும். சரி, இப்ப பணக்கார நாடுகளில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செல்வத்தின் அளவாக, செல்வத்தின் அளவு என்பென்றால் பணம் அல்லது கையிருப்பு முதலீடு இவைகளை பற்றி மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியை ஒரு அளவுகோலாக வைக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவர் செல்வந்தரா
அல்லது இல்லையா என்பதை முடிவு செய்கிறார்கள். அப்ப வளர்ந்த நாடுகளில், செல்வந்தர் மிகுந்த நாடுகளில் மகிழ்ச்சியை ஒரு அளவுகோலாக சேர்க்கிறார்கள். ஆனால் நமது இந்திய திருநாட்டில் மகிழ்ச்சி என்பது அடிப்படையான ஒரு அம்சமாக இப்போதல்ல, 2000 ஆண்டு காலமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நாம் நாகரிகம் பெற்றதிலிருந்தே மகிழ்ச்சி என்பது ஒரு அளவுகோலாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக அனுபவம் என்பது என்ன என்று யாரிடமாவது நீங்கள் ஆன்மீக அனுபவம் பெற்றீர்கள் கேட்டீர்கள் என்றால், மகிழ்ச்சியில் திளைப்பதுதான் ஆன்மீக அனுபவம். உங்களது அடிப்படையான மனோபாவம், மலர் மருந்துகள் உங்களுக்கு வழங்கக்கூடிய மனோபாவம் என்னவென்றால், மகிழ்ச்சி என்பதுதான் முக்கியம். இந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு மலர் மருந்துகள் வழங்கக்கூடியது. அதுதான் உங்களது அடிப்படை அம்சம். அந்த மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் போது நீங்கள் செய்யும் செயல் அனைத்தும் வெற்றி பெறும், அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும், அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியை காண்பீர்கள். அப்போது நீங்கள் இகலோக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கேட்டீர்கள் என்றால், அதற்கான விஷயங்கள் நடைபெறும், மகிழ்ச்சியாக வாழ்க்கையை இகலோகத்திலும் கழிப்பீர்கள். ஞானம் பெற்றவர்களாக இருந்தால் உங்களது தேடுதல் வேறு மாதிரியாக இருக்கலாம். ஆனால் மலர் மருந்துகள் உங்களது அடிப்படை குணாதிசயமான மகிழ்ச்சியை உங்களுக்கு வழங்கும். மகிழ்ச்சி தான் மனிதனின் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மகிழ்ச்சியை போக்குவதற்காகத்தான் அனைத்து விதமான சம்பவங்களும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இந்த அனைத்து விதமான சம்பவங்களில் இருந்தும் தனது மகிழ்ச்சியை காத்துக் கொள்கிறவன் தான் உலகத்தில் புத்திசாலி. அந்த புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு மலர் மருந்துகள் வழங்கும். அவற்றை டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் அற்புதமாக பகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார். மலர் மருந்துகளை போட்டேன், ஆனா எனக்கு காசு வரல, பணம் வரல அப்படின்னா உங்களது குடும்ப ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, குடும்ப நிலை எப்படி இருக்கிறது என்றதை பார்ப்பீர்கள் என்றால், கண்டிப்பான முறையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லை. ஆகவே நண்பர்களே, மலர் மருந்துகள் உங்களது அடிப்படை குணமான, நீங்கள் பிறக்கும் போது கூடவே பிறந்த மகிழ்ச்சியான விஷயத்தை, மகிழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகிறது. அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் எந்த காரியத்தை செய்தீர்கள் என்றாலும் வாழ்வில் வெற்றிதான். அதனால்தான் நாம் 2030 10 லட்சம் மகிழ்ச்சியான குடும்பங்கள் என்ற இலக்கை வைத்திருக்கிறோம். மகிழ்ச்சியான குடும்பங்கள் இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களும் நன்மைகளும் எண்ணிலடங்காதவை. அவை அனுபவித்து பார்த்தால் மட்டுமே தெரியக்கூடியவை. அதை விடுத்து மலர் மருந்துகளை போட்டேன், இது நடக்கல, அது நடக்கல என்பதெல்லாம் இந்த தத்துவ புரிதல் இல்லாத காரணத்தினால் ஏற்படும். மலர் மருந்துகளை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த விஷயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நமது மகிழ்ச்சியை எது பாதிக்கிறது என்ற அடிப்படையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மலர் மருந்துகள் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும். அதை விடுத்து பல நூறு புத்தகங்களை படிப்பதாலும், பல நூறு இலவச வகுப்புகளுக்கு செல்வதாலும் எந்த பயனும் இல்லை. தத்துவங்களை புரிந்து கொள்வோம், வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்போம். வாழ்க மகிழ்வுடன்.